நெல்லை மாவட்டம் சேரன் மாதேவி அருகே உள்ள கோவிந்தபேரியில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் பி ஹெச் பாண்டியனின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். மறைந்த பி ஹெச் பாண்டியனின் சொந்த ஊரான கோவிந்தபேரியில் அவரது நினைவாக மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் இருக்கையில் பி ஹெச் பாண்டியன் அமர்ந்திருப்பது போன்று தத்ரூபமாக இந்த மணிமண்டபம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று பிற்பகல் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர், தேர்தல் ஆணையர் என்றார். அவரது அதிகாரம் என்ன என்பதை டி என் சேஷன் எப்படி மக்களுக்கு தன் செயல்பாட்டால் விளக்கினாரோ, அதேபோன்று பேரவைத் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பி ஹெச் பாண்டியன் தனது செயல்பாட்டின் மூலம் எடுத்துக்காட்டினார் என்றார். சட்டமன்றத்தின் அதிகாரம் என்ன என்பதையும் அவர்தான் எடுத்துரைத்தார் என்றும் முதலமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.